ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவதை இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு தீபத்தை பற்றி பார்க்க போகிறோங்க, வெற்றிலை தீபம். இந்த வெற்றிலை வந்து நம்ம பூஜையில் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த வெற்றிலை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா தான் பூஜைக்கே வந்து ஒரு முழுமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெற்றிலை இல்லாமல் நம்ம பூஜையை நம்ம பண்ண மாட்டோம். அந்த வெற்றிலையை வச்சு நம்ம ஒரு தீபம் போடுறதுனால நம்ம வீட்டில் அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுங்க. நம்ம என்ன வேண்டுதல் இருந்தாலும் அது வந்து நிறைவேற்றப்படுது. இது வந்து நான் கண்கூட யூஸ் பண்ணி பலன் அடைஞ்சதுனால நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுறதுன்னா, ஒரு 6 வெற்றிலை நம்ம எடுத்துக்கணுங்க. 6 வெற்றிலை வந்து நல்ல வெற்றிலையை பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்கிற காம்பை வந்து நம்ம பிச்சு எடுத்துடலாம். இந்த வெற்றிலை வந்து எந்த கிளியலும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் வெற்றிலை. காம்பை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பித்தளை தட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பித்தளை இல்லைன்னா செம்பு எடுத்துக்கலாம், சில்வர் மட்டும் வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு மண் விளக்கு வந்து எடுத்துக்கலாங்க. புது மண் விளக்கை வாங்கி நம்ம தண்ணியில் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த வெற்றிலையை விசிறி மாதிரி நம்ம சுற்றி வச்சுக்கலாங்க. இது வந்து எல்லா 6 வெற்றிலை மேலேயும் இந்த விளக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு வெள்ளைத்திரி எடுத்துருக்கோங்க. இது மேலே நம்ம மஞ்சள் கொஞ்சம் தடவிக்கலாம். மஞ்சள் திரியில் வந்து விளக்கேற்றும் போது இன்னும் கூடுதலான பலன் வந்து கிடைக்கும். கொஞ்சம் மஞ்சளை வந்து தடவிட்டோம் அப்படின்னா இது வந்து மஞ்சள் திரியாக மாறிடும். இப்போ நம்ம விளக்கேற்ற ஆரம்பிக்கலாங்க. இப்போயே வந்து அந்த காம்பை வந்து போடக்கூடாது. இந்த தீபத்துக்கு வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றுறீங்க அப்படின்னா நெய் ஊற்றி ஏற்றலாம். மிச்ச நாளில் ஏற்றும் போது நம்ம நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி ஏற்றினா போதும். இது வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரை ஒரு 6 to 7 நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் இருக்குங்க. இந்த விளக்கை வந்து புதன்கிழமை கூட நம்ம ஏற்றலாங்க. இது பச்சையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து குரு பகவானுக்கு கூட இது வந்து உகந்ததாக இருக்கும். நம்ம புதன்கிழமையும் இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பூ வச்சிடலாங்க. விளக்கு ஏற்றிட்டோம். நம்மளோட பிரார்த்தனைகள் என்னவாக இருந்தாலும் நம்ம இந்த விளக்கு கிட்டே நம்ம சொல்லணும். இந்த விளக்கு பக்கத்துலேயே நம்ம உட்காந்துட்டு இந்த பிரார்த்தனைகள் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறதுனால நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து வீட்டில் கிடைக்குங்க. விளக்கில் இருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க. அதுக்கப்புறம்தான் அந்த காம்பை வந்து நம்ம போடும்போது அதிலிருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை நம்ம சுவாசிக்கும் போது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போய் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாயிருக்கும். நம்மளோட வேண்டுதல் வந்து இந்த விளக்கு பக்கத்துலேயே உட்காந்து சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் எரியும். நீங்கள் கொஞ்சம் பெரிய விளக்காக வாங்கினீங்க அப்படின்னா 1/4 மணி நேரம் எரியும். விளக்கு எண்ணெய் தீர தீர நம்ம கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நம்மளோட பிரார்த்தனைகள் வந்து 10 நிமிஷம் உட்காந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு வந்து தொழில் நல்லா நடக்கணும், கடன் பிரச்சனை வந்து தீரணும், பசங்க நல்லா படிக்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும், இந்த மாதிரி உங்களோட எந்த ஆசையாக இருந்தாலும் இந்த விளக்கு முன்னாடி உட்காந்து 10 நிமிஷம் நம்ம மனசார சொல்லும்போது அது கண்டிப்பாக வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது நிறைவேறுதுங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஆசையாக இருந்தாலும் நீங்கள் இந்த விளக்கு முன்னாடி உட்காந்து 10 நிமிஷம் சொல்லி பாருங்கள். இந்த விளக்கு வந்து அணைஞ்சதுக்கப்புறம் இந்த வெத்தலையை வந்து தூக்கி போடக்கூடாது. இதை நம்ம வந்து சாப்பிட்றணும். வீட்டில் வந்து யாராவது பாட்டி இருக்காங்க, வயசானவங்க வந்து வெத்தலை போடுறவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வெத்தலையை வந்து கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நம்ம கூட ஒரு பாக்கு வச்சு இந்த வெத்தலையை வந்து சாப்பிட்றணும். ஏன்னா நம்ம வேண்டுதல் எல்லாமே வந்து இந்த வெத்தலைக்கிட்டேயும் இந்த விளக்குக்கிட்டேயும் நம்ம சொல்லியிருக்கோம். இது சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு அது ஃபுல்லாகவே வந்து அது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வெத்தலையில் வந்து நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த மழைக்காலத்தில் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்கும், இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது இந்த வெத்தலையை நம்ம சாப்பிடும்போது உடல் ரீதியாகவும் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பூஜை வீடியோஸில் நான் நிறைய பூஜை டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் பூஜா வீடியோஸில் போய் பாருங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்ம வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை வந்து கம்மியாயிரும். நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.